Hi friends, umba taste ana muttai sadam eppadi seiyathun paakalam. Idu vandu biryani smell la super ah irukum. Kandipa veetla try pannunga. Unga veetu kutti samaya like pannuvaanga. Idha video ku la poyitu eppadi seiyathun paakalam. Vaanga friends video ku la polam. Ippa oru glass basmati rice eduthu oru half an hour ku munnadi oora vechi adha thanni kodikkum bodhu बासमती राइस नल्ला वेग वच्चिंगा ना राइस वेग वच्चिट्टिरुक्केन पारुंगा इंद स्टेज नल्ला वेंदिरुच्चान पार्त्तुक्कलाम इदु पोल अदावदु फुल्ला वेगाम कोंचम मुन्नाडिये वंदु नम्म वडिक्कणुम इल्लैना सादम कुळंजिडुम इदु बिरियाणी पोलवे इरुक्कुम सम्म टेस्टा इरुक्कुम इप्प सादत्तै वडिच्चि आर वच्चिक्कलाम स्टव ऑन பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு அதல நம்ம 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகட்டும் சூடான பிறகு இது ரொம்பவே வாசனையா இருக்கும் நம்ம ஒரு 3 ஏலக்காய் 2 லவங்கம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் கூடவே 2 பச்சை மிளகாய் और हाफ स्पून इंची पूंद ना मिक्स फ्रै आना अंत इंजी पूंद स्मेल होगा अद फ्रै पड़े परी वंगा और वंगा ना रे वंगा पड़िया नरक सेक वंगे ना साल सीकर ना वो हाफ स्पून साल इंदू साल आड पड़े ना वो ना गोलन ब्रउन कलर वरुक रेडी पड़ेम रोम क्विके पड़ा बैचलर्स रोम सीकर पड़ मु नल्ला कलर चेंज आयी स्टव फ्लेम कुरचिड़ें अड़पिड़ी तींज इं मसाल सेक स्पून चिल्ली पाउडर और कल स्पून मंजल पोड़ी हाफ स्पून मिग सीरकम स्पून गरम मसाला ना मिक्स पड़ा फ्रै आगे अंत मिग स्मेल पड़ वरी नम्बर फ्रै पड़ो முட்ட नमल कुछ पेरी पेरी पीसा करेगा उनका इसपे लाइट का इधर पन्ने दे मिक्स पन्ने दे इन द स्टेज रन हम मसाला भी सेट मिक्स पन्ने कुछ उरा பாதி அளவுக்கு முட்டை வெந்த பிறகு தான் நம்ம மசாலாவை கூட mix பண்ணனும் இப்போ இது நல்லா
ஃப்ரை பண்ணுவோம் நீங்க இது போல செஞ்சீங்கனா முட்டை பிரியாணி போலவே இருக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது இது லஞ்ச் பாக்ஸ்ல வெச்சாலும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் தாராளமா லஞ்ச் பாக்ஸ்ல இங்க கொடுத்து விடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அப்பதான் மசாலா முட்டை கூட mix ஆகும் நம்ம வடிச்சு வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் மட்டும்னா பண்ணமான்னு தேவையில்ல நீங்க சாதா ரைஸ்லயும் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்டா தான் இருக்கும் இப்போ நம்ம வடிச்ச லைட்டா ஆற வச்ச சாதத்தையும் அது கூடவே போட்டுடலாம் கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்ல வாசனையா இருக்கும் மிக்ஸ் பண்ணலாம் மசாலா கூட வாசனை சூப்பரா இருக்கு சிம்லயே வச்சு செய்யுங்க இல்லனா கரிஞ்சிடும் அவ்வளவுதான் நீங்க காரம் உப்பு வந்து கூட குறைச்ச எவ்வளவு தேவையோ அது போலவே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டான முட்டை பிரியாணி போலவே இருக்கிற முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டு குட்டீஸ் பயங்கரமா லைக் பண்ணுவாங்க கண்டிப்பா செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டிங் கீப் ஸ்மைலிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்